ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் களைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இப்போ வந்து பிளான்ஸ் வாங்குறதுக்காக இந்த தம்பி வீட்டுக்கு போயிருக்கோம் ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அந்த தம்பி வீட்டில் என்ட்ரன்ஸில் வந்து மீன் தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் க்யூட்டாக அழகாக அவ்வளோ நிறைய மீன்கள் சூப்பராக இருக்குது மீன் அப்புறமா வந்து இந்த பாசி போட்டிருக்காங்க அப்புறமா அல்லி செடியெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் பூ அதுவும் இல்லை நிறைய மீன்கள் இருக்குது ஸோ வந்து இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து என்ன பிளான்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஃபிஷ்ஷை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே அந்த டெயில் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் க்ரீன் ப்ளூவு அப்புறம் வந்து ப்ளூ வித்து க்ரீன் க மிக்சிங் அப்புறமா ஆரஞ்சு கலர்லன்னு இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபிஷ் பார்க்குறதுக்கு அப்புறமா வந்து இதுக்குள்ளேயே வந்து நிறைய குட்டி 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 ஃபிஷ்ஷும் இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அது வந்து நமக்கு வந்து கலர் தெரியாது ஸோ வந்து அந்த அளவுக்கு வியூ ஆகாது குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தோன்னா தான் வியூ ஆகும் அப்புறமா அவங்க மாடியில் வந்து அத்தி செடி வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே இதுக்கு முன்னாடி வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் அத்திப்பழம் பழுக்கல்ல இப்போ வந்து அங்கே அத்திப்பழம் வந்து பழுத்து பறித்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் வந்து அத்தி செடி இருக்கிறது வந்து இந்த தம்பிக்கிட்டே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ என்னென்னா ஒரு பிளான்ல மட்டும் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு இனிப்பு இல்லாமல் இருக்குது ஒரு பிளான்ல அவ்வளோதான் நல்லா இனிக்குது இவங்கக்கிட்ட என்னென்னா மூணு பிளான்ல இருக்கிறது வந்து நல்லா இனிக்குதுன்னு சொன்னாங்க இதில் மூணு தொட்டியில் இருக்கிறது இன்னும் ஒரு தொட்டியில் இருக்கிறது வந்து இனிக்கு லைட்டாக ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தப்போ இப்படி அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அது என்ன இதுன்னு எல்லாம் தெரியலை யாருக்கு அச்சம் எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இவ்வளோ காய் பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையுமே அப்படி வரிசையாக ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு காயின்னு வச்சு அப்படியே சூப்பராக அடுக்கி கட்டி ஃபுல்லாக காயாக இருக்குது இது வந்து கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்திருக்குது அந்த ஒரு பழமும் அது பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது லைட்டாக எல்லோவிஷ் கலர் ஆகியிருக்குது பாருங்கள் இது வந்து இந்த கிளையெல்லாம் அடித்து பிராஞ்சஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா இது வந்து ஒரே இதில் தேங்காயிலேருந்து ரெண்டு கன்று படைச்சி வந்திருக்குதுன்னு சொன்னாங்க இது அப்புறமா வந்து இந்த மினி ஸ்ட்ராபெரி அதுவும் காய்ச்சிருக்குது இந்த பிளான்ட்டும் நமக்கு கொடுத்தாங்க நம்ம வீட்லையும் இருக்குது ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னுமே குட்டி ஓண்டுது காயாதான் காய்ச்சிட்ருக்குது கொஞ்சமும் இன்னும் பெருசாகலை ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெருசாக காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குது இது வந்து ஒயில்டு ஸ்ட்ராபெரின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து மஞ்சள் இருக்குது அப்புறமா வந்து இந்த அத்தியில் வந்து ஏதோ இந்த கடித்த கடிச்சு ஓட்ட ஓட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க இதே மாதிரி எனக்கும் வந்து சின்ன காய்லேயே கடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த காய் வந்து அப்படியே வாடி விழுந்துடுச்சு அவங்களுக்கும் அந்த மாதிரி காயெல்லாம் வாடி விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறமா இந்த பிளாக் கலர் இருக்குது நம்ம அத்தி இதே சேம் இது இருக்குது ஆனால் வந்து பழம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறமா அவங்க வீட்டு நாய்க்குட்டி பாருங்கள் க்யூட்டாக அழகாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போது வந்து நம்ம அப்பப்போ பார்க்குறனாலே என்னமோ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு ரொம்ப குலைக்காமல் இல்லைன்னா நாங்கள் போனோடனே ரொம்ப கத்த தொடங்கும் இந்த வாட்டி கொலைச்சி தான் ஆனால் அந்தளவு இதில் கிட்டே எல்லாம் போனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு வாழை தான் போட்டு ஒரே கரக்கு கரக்குன்னு கரைக்கிட்டு இருந்துச்சு அப்புறமா வந்து இது ட்ராகன் எல்லாம் வந்து அங்கே ஆல்ரெடி அவங்க சேல்ஸுக்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் அதே சேம் தான் நிறைய இருந்ததெல்லாம் போயிடுச்சு இப்போ புதுசாக வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இப்போ தான் லைட்டாக தழுவெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது ஒரு சில பிளான்ட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது ஒரு சில பிளான்டெல்லாம் இதாக இருக்குது எல்லாம் கலர்ஸும் என்னென்ன கலர்னு எல்லாம் எல்லா எல்லா கலரில் மிக்ஸிங்க தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறமா அவங்களுக்கு வீட்டு தேவைக்கணும் தனியாக வந்து இதில் தண்ணி கேனில் வந்து இவங்க ட்ராகன் வந்து திரும்ப புதுசாக வச்சுருக்காங்க எல்லோ கலர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது கட்டிங்ஸ் போட்டு வச்சு இந்த பைப்பெல்லாம் வச்சு எல்லாம் சூப்பராக செட் பண்ணி விட்ருக்காங்க ஃபைனலி நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து அத்தி செடி தான் வாங்கணும் ரெண்டு ரெண்டு அத்தி செடியும் வாங்கிட்டு அப்புறமா வந்து ஒரு மில்க் ஃப்ரூட்டு அப்புறமா வந்து இந்த பம்ப்ளி மாசுன்னு சொல்லுவாங்கள்ல பெரிய ஆரஞ்சு அது இவ்வளோ பிளான்ட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இந்த இருக்குது பாருங்கள் ரெண்டு அத்தி செடி அப்புறமா அந்த மில்க் ஃப்ரூட்டு அப்புறமா அந்த பிளான்ட் அந்த தள்ளி இருக்குது இது வந்து லெமன் ஒயின் பிளான் இதுவுமே அவங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பல்காக இருந்தது எல்லாமே அவங்க சேல்ஸுக்கு கொடுத்துட்டாங்க அதில் கொஞ்சம் குட்டி குட்டி பிளான்ட்டாக இருந்தது மட்டும் தனியாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு அத்தி செடி தான் நம்ம வாங்க போயிருக்கோம் அத்தி செடியும் மில்க் ஃப்ரூட்டும் அப்புறமா அந்த பக்கம் அந்த பம்ப்ளி மாஸ் அந்த பக்கம் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் இது வந்து வாட்ரு ஆப்பிள் கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான்